ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். சீரியல் ஆர்டிஸ்டோட அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு யாஷிகரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காற்றுக்கென்ன வேலி லாஸ்ட் 4 எபிசோட்ஸாக சூர்யா சார், அதாவது சுவாமி வந்து சீரியலில் இல்லை அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசுலேயும் இருந்துகிட்ருக்கு. ஏன் இல்லை, என்ன ஆச்சு, சூர்யா எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நாங்களுமே இந்த கேள்வியை வந்து கேட்டுட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு கிடைச்ச தகவலை சரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி ப்ரோ கிட்ட கேட்டிருந்தேன். அவர்கிட்ட இருந்து இன்னும் எந்த ஒரு ரிப்ளைவும் இல்லை. ரொம்ப பிஸியாக ஒர்க்கில் இருக்கார் போல இருக்கு. மற்றவங்க கிட்ட கேட்டிருந்தேன், அதாவது பேக்கெண்ட் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, சீக்கிரமாகவே வந்துடுவார் சிஸ்டர், அதனால் ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக அவரோட ப்ரெசன்ஸ் இருக்கும், ஃபீல் பண்ணாதீங்க யாரும் அப்படின்னு சொல்லி, கீப் சப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சிலர்கிட்டையும் நாங்கள் விசாரித்தோம். அந்த மாதிரி விசாரித்தப்ப என்ன சொன்னாங்கன்னா, நம்ம சூர்யா வந்து சைட் பை சைடு ஒரு மூவியும் பண்ணிகிட்ருக்காரு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மூவியோட ப்ராஜெக்ட் வந்து எண்டிங் முடிகிற தருணத்தில் இருக்கான். அதோட கிளைமேக்ஸ் ஷூட் வந்து ரொம்பவே தீவிரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கிளைமேக்ஸ் ஷூட் போயிட்டுருக்கறதுனால அவரோட டேட் வந்து தமிழுக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேரோட இன்னொரு கேள்வி, நூவும் நேனு பிரேமா இந்த சீரியலில் மட்டும் இருக்காரு, இந்த சீரியலில் ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 15 டேஸாக பிரித்து வந்து ஷெட்யூல்ஸ் போகும். மோஸ்ட்டாக இந்த சீரியல் எடுக்கும்போது அவரோட மூவி ப்ராஜெக்டோட டேட் வந்திருக்கலாம், அதனால தான் வந்து இந்த சீரியலில் வந்து ஆப்சன்ஸாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தோணுது. மூவி ஒரு ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவார்ட் ஃபங்க்ஷன் நான் ரீசனாக சொல்லியிருந்தேன், அது 3 என்ன பண்ண போகிறாரு, ஏன் வரலை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதே சீரியலில் ஜோதி மேம் நடிச்சிட்ருக்காங்க, அவங்களுமே தெலுங்கு சீரியலில் ரொம்பவே பிஸியாக இருக்கவங்க, அவங்களுமே இல்லை. மேபி அவார்ட் ஃபங்க்ஷனால தான் அவங்களுமே இல்லை அப்படின்னு நானுமே நினச்சிட்டு இருந்தேன். அவார்ட் ஃபங்க்ஷனை தொடர்ந்து கண்டினியூஸாக அவரோட மூவி அந்த மாதிரி பிஸியாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் சூர்யா கண்டிப்பாக வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு சிலருக்கு பயமும் வந்திருக்கும், என்னடா ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஹீரோ இல்லாமையே சீரியல் மூவ் ஆகுதே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் சைடில் விசாரிச்சாச்சு. கண்டிப்பாக சூர்யா வந்து ரிட்டர்ன் வந்துருவார், யாரும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க. எனக்குமே ரொம்ப வருத்தம் தான், லாஸ்ட் 4 எபிசோட்ஸாக சூர்யா இல்லாமல், சூர்யா வெனிலா இந்த பேருக்காக தான் மோஸ்ட்டாக நாங்கள் சீரியல் பார்க்குறது, ஆனால் சூர்யா இல்லாமல் சீரியல் பார்க்கவே பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்ருக்கீங்க. கண்டினியூ பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட் மட்டும்தான் சீரியலுக்கு. அவர் பேசக்கூட வேண்டாம், ஸ்க்ரீனில் வந்து நின்னாலே போதும், பார்த்தாலே போதும் அப்படின்ற ரசிகர்கள்லாம் நாங்கள் இருந்துட்டு தான் இருக்கோம். ஒரு நாள் இல்லைனாலே சூர்யா ரொம்பவே கஷ்டமாயிடும். லாஸ்ட் 4 எபிசோட்ஸாக சூர்யா இல்லாமல் சீரியல் மூவ் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நேர் எதிராக இருக்கிற ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பர்சன்ஸ் எல்லாம் காட்டிகிட்ருக்கவே ரொம்பவே கோமாக தான் வருது எல்லாருக்குமே. ஆனால் கொஞ்சம் வெனிலாவை போல்டாக காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ரசிகர்கள். என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சரி பண்ணுற மாதிரி, அதாவது அவங்க பெரியம்மாவோட முகத்திரையை கிழிக்கிற மாதிரி, அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலாச்சும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. வெனிலாவோட சிஸ்டர் கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு. ரீசெண்டாக இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னும் எத்தனை நாள் சூர்யா இல்லாமல் போகும் அப்படின்னு தெரியலை. உங்களோட ரிக்வஸ்ட்டை சுவாமிக்கிட்டேயும் மெசேஜ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க, பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்லி. வெயிட் பண்ணி பார்க்கலாம் சூர்யாவோட என்ட்ரி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு.